பல்கலைக்கழக துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிகாரம் இனி ஆளுநருக்கு இல்லை என்று தீர்மானம் இயற்றியிருக்கிறது தமிழ்நாடு அரசு. ஆளுநர் ஊட்டியில் நடைபெறும் துணைவேந்தர்கள் மாநாட்டில் உயர்கல்வித்துறை அமைச்சருக்கு அழைப்பு விடுக்கவில்லை. திமுக அரசுக்கும் ஆளுநருக்கும் இடையில் ஏற்பட்டு வந்த மோதலை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தியிருக்கும் மசோதாவும் அதன் பின்னணி குறித்தும் விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. பல்கலைக்கழக துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிகாரம் இனி ஆளுநருக்கு இல்லை, மாநில அரசுக்குத்தான் இருக்கிறது என்று மசோதா நிறைவேற்றியிருக்கிறது தமிழ்நாடு சட்டப்பேரவை. தமிழ்நாட்டில் உள்ள 13 பல்கலைக்கழகங்களிலும் துணைவேந்தர்களை ஆளுநர் நியமிப்பது மட்டுமல்ல, தன்னிச்சையாக நீக்கவும் முடியாது என்று மசோதாவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் திமுக அரசுக்கும் ஆளுநருக்கும் இடையில் ஏற்பட்டு வந்த மோதலை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தியிருக்கிறது திமுகவின் இந்த மசோதா. கடந்த ஜனவரி மாதம் 6ஆம் தேதியே பல்கலைக்கழக துணைவேந்தர்களை மாநில அரசே நியமிக்கும் வகையில் சட்டத்திருத்தம் கொண்டுவரப்படும் என்று ஸ்டாலின் தெரிவித்திருந்தார். பல்கலைக்கழகத்தில் ஆளுநருக்கு இருக்கும் அதிகாரங்களை திமுக தற்போது கை வைக்க காரணம் ஆளுநர் ஊட்டி ராஜ்பவனில் நடத்திய துணைவேந்தர்களுக்கான மாநாடுதான். April 22ஆம் தேதி துணைவேந்தர் மாநாடு நடைபெறும் என கவர்னர் மாளிகை செய்திக்குறிப்பை வெளியிட்டது. அதில் பல்கலைக்கழகங்களின் இணைவேந்தராக இருக்கும் உயர்கல்வித்துறை அமைச்சர் பெயரோ தமிழக முதலமைச்சர் பெயரோ இடம்பெறவில்லை. சமீபத்தில் டெல்லி சென்று திரும்பிய ஆளுநர் ஊட்டியில் துணைவேந்தர் மாநாடு நடத்துவதே திமுகவை சீண்டும் செயலாக பார்க்கப்பட்டது. இந்த சூழலில்தான் துணைவேந்தர் மாநாடு நடந்த அதே நேரத்தில் ஆளுநருக்கு துணைவேந்தரை நியமிக்கும் அதிகாரம் இல்லை என்று மசோதாவை நிறைவேற்றியிருக்கிறது தமிழக சட்டமன்றம். ஊட்டியில் நடைபெற்ற துணைவேந்தர்கள் மாநாட்டில் பேசிய ஆளுநர், 2047 இந்தியா சர்வதேச அளவில் முன்னிலை வகிக்க கல்வி முறைகளில் மாற்றங்கள் தேவை என்றும் அதற்கான திட்டமிடுதலில் பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்கள் ஈடுபட வேண்டும் என்று கூறியிருந்தார். தமிழ்நாடு அரசு தீர்க்கமாக புதிய கல்விக் கொள்கையை எதிர்க்கும் நிலையில் புதிய கல்விக் கொள்கையை பல்கலைக்கழகங்கள் அமல்படுத்த வேண்டும் என்பதே ஆளுநர் பேச்சின் சாராம்சம் என்கின்றனர் அரசியல் விமர்சகர்கள். மறுபுறம் சட்டமன்றத்தில் பேசிய முதலமைச்சர், ஆளுநர் தன்னிச்சையாக செயல்பட்டு உயர்கல்வியை அளிக்க வேண்டிய பொறுப்பில் உள்ள மாநில அரசை மதிக்காமல் செயல்பட்டு வருகிறார் என்றும், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசால் அதன் கீழ் செயல்படும் பல்கலைக்கழகத்திற்கு துணைவேந்தரை நியமிக்க முடியவில்லை என்றும் தெரிவித்தார். துணைவேந்தரை நியமிக்கும் அதிகாரம் அரசியலமைப்பு சட்டப்படி ஆளுநருக்கு இல்லை எனும்போது மாநில அரசுகளே துணைவேந்தர்களை நியமிக்கலாம் என உச்சநீதிமன்ற நீதிபதி பூஞ்சி ஆணையம் பரிந்துரை செய்திருக்கிறது. இந்த பரிந்துரையை தமிழ்நாடு உட்பட 19 மாநிலங்கள் ஏற்றுக்கொண்டுள்ளன. இதனை சுட்டிக்காட்டி ஆந்திரா, தெலங்கானா, கர்நாடகா ஆகிய மாநிலங்களில் துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிகாரம் மாநில அரசிடம் மட்டுமே உள்ளது என மசோதாவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த மசோதாவை காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிகள், விசிக, பாமக, தமிழக வாழ்வுரிமை கட்சி ஆகிய கட்சிகள் ஆதரித்து பேசின. பிரதமர் நரேந்திர மோடி குஜராத்தின் முதலமைச்சராக இருந்தபோது 2012 ஆகஸ்ட் 31ஆம் தேதி பல்கலைக்கழக துணைவேந்தர்களை மாநில அரசே நியமிக்கும் என்று சட்டம் இயற்றியிருந்தாலும் திமுக அரசு கொண்டு வந்த சட்ட மசோதாவை எதிர்த்து பாஜகவினர் வெளிநடப்பு செய்தனர். அதேபோல 1996ஆம் ஆண்டு ஆளுநருக்கு பதிலாக முதலமைச்சரே பல்கலைக்கழகத்தின் வேந்தராக செயல்படுவார் என்ற சட்ட மசோதாவை நிறைவேற்றினார் அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதா. இதனைத் தவிர தமிழ்நாடு கால்நடை பல்கலைக்கழகத்திற்கும் தமிழ்நாடு விவசாய பல்கலைக்கழகத்திற்கும் தமிழக அரசே துணைவேந்தரை நியமிக்கும் என்று 2020ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசு கொண்டு வந்தது. இருப்பினும் திமுக கொண்டு வந்த மசோதாவை ஆரம்ப கட்டத்திலேயே எதிர்த்தது அதிமுக. கூடவே தங்களது உறுப்பினரை ஒருமையில் பேசியதற்காக வெளிநடப்பும் செய்தது. இவை ஒருபுறம் இருக்க துணைவேந்தர்களை மாநில அரசே நிறைவேற்ற வேண்டும் என்று திமுக கூறுவது
மாநில உரிமைக்காக அல்ல முறைகேடுகளில் ஈடுபடுவதற்காக என்று குற்றம் சாட்டியிருக்கிறார் பாஜகவின் துணைத் தலைவர்களில் ஒருவரான கே பி ராமலிங்கம். வைஸ் சான்சலரை நாங்கள் தான் நியமித்துக் கொள்ள வேண்டும். சபாபதி மோகன் போன்றவர்கள்லாம் 3 கோடி ரூபாய் பணம் வாங்கி கொண்டு நான் எனக்கு தெரியும் சாட்சி இருக்கிறது என்னோட ஆதாரம் இருக்கிறது அவர்கள்லாம் வைஸ் சான்சலர் பதவி போட்டார்கள் அந்த காலத்திலே. அதே போல இப்பொழுது ஒவ்வொரு வைஸ் சான்சலர்கிட்டும் பணம் வாங்குவதற்காகவே அவர்கள் இதற்கான முடிவு யாரை போட வேண்டும் அவர்களாம் இன்னைக்கு கட்சியில் பொதுக்கூட்டம் பேசிட்டு இருக்கான். வைஸ் சான்சலராக இருந்தவன் இவங்க போட்ட வைஸ் சான்சலர் சபாபதி போக வாதத்திலையும் டிவி விவாதத்திலையும் பொதுக்கூட்டம் பேசுகிறான். பொதுக்கூட்டம் பேசுகிற பேச்சாளர் இந்த நாட்டுக்கு கல்வியாளரா? அவன் வந்து வைஸ் சான்சலரா? ஆக அப்படிப்பட்ட வைஸ் சான்சலரை போடணுங்கிறதுக்காகத்தான் இவங்ககிட்ட சட்டம் இயற்ற உரிமை எங்களுக்கே கொடுங்க, கவர்னருக்கு கொடுக்காதீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆளுநரின் அதிகாரத்தை பறிக்கும் மசோதாவை சட்டப்பேரவை நிறைவேற்றி அனுப்பினாலும் அதற்கு ஆளுநர் ஒப்புதல் தர வேண்டும் என்பதால் ஆளுநருக்கும் திமுகவிற்கும் இடையிலான உரசல் அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நகரும் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது. உங்க ஃபேவரட்டான நியூஸ் தமிழ் சேனலை டிடிஹெச் சர்வீசஸ்ல பார்க்க ஏர்டெல்ல இந்த நம்பர்லயும் டாடா பிளேல இந்த நம்பர்லயும் டிஷ் டிவில இந்த நம்பர்லயும் பார்க்கலாம். உங்களின் குரலாக உங்கள் சார்பாக அனைத்து திசைகளிலிருந்தும் நடுநிலையான செய்திகளை அறிந்து கொள்ள ஸ்டே டியூன்ட் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.